வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மார்க்கந்தோ. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மை சம்பவத்தை பகிர உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை கொஞ்சம் மெதுவாகத்தான் செல்லும். பொறுமையாக படிக்கவும். பேருந்தில் செல்லும் போது எனக்கு அறிமுகமான நந்தினி உடன் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கூறப்போகிறேன். நான் மார்க்கந்தோ சென்னையில் உள்ள தனியார் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். என் வீடு இருக்கும் பகுதியில் இருந்து எனது அலுவலகம் ஒரு மணி நேரம் பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டும். தினமும் பஸ்ஸில் தன் செல்வேன். அப்போது பஸ்ஸில் வரும் பெண்களை சைடு அடித்து கொண்டு செல்வேன். சில நேரம் இருக்கை இல்லாத காரணத்தால் நின்று கொண்டு செல்வது போல இருக்கும். அப்போது அருகில் இருக்கும் பெண்களை பார்த்து கொண்டு செல்வது போல இருக்கும். அப்படி சென்று கொண்டு இருக்க ஒரு நாள் அந்த பஸ்ஸில் ஒரு பெண் ஏறினாள். நான் நின்று கொண்டு இருந்ததால் அவள் ஏறும் போதே பார்த்தேன். எனக்கு சற்று தூரத்தில் நின்றாள். நான் அவளை பார்த்து கொண்டு இருந்தேன். அவளும் டிக்கெட் எடுக்கும் போது என்னை பார்த்தாள். பிறகு அவள் திரும்பிக் கொண்டாள். மீண்டும் அவ்வப்போது என்னை பார்த்தாள். நானும் அவளை பார்த்து கொண்டு வந்தேன். ஆனால் அவள் அழகை முழுமையாக ரசிக்க முடியவில்லை. அவள் மாஸ்க் அணிந்து கொண்டு இருந்ததால் நான் இருங்கும் இடம் வரும் வரை நான் அவளை சைடு அடித்து கொண்டு இருந்தேன். அவளும் பார்த்து கொண்டு வந்தாள். அவளும் நானும் ஒரே இடத்தில் தன் இறங்கினோம். பின் அவளுடைய உறவினர் உடன் ஆட்டோவில் சென்று விட்டாள். நான் என அலுவலகத்திற்கு சென்று விட்டேன். மீண்டும் மறுநாள் அதே நேரத்தில் அந்த நிறுத்தத்தில் அவள் உறவினர் உடன் பஸ்ஸில் ஏறினாள். நான் அவளை பார்த்துவிட்டேன். ஆனால் அவள் என்னை பார்க்கவில்லை. நேரம் கழித்து அவளும் என்னை பார்த்தாள். பிறகு நேற்றை போன்று இரண்டு பேரும் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அவள் பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருந்தாள். புடவை அணிந்து கொண்டிருந்தாள். நெற்றியில் குங்குமம், தலையில் பூ வைத்து கொண்டிருந்தாள். நல்ல உயரம், நல்ல கலர். பார்ப்பதற்கு சினிமா நடிகை லட்சுமி மேனனை போல இருந்தா. முகத்தை பார்க்கவில்லை. அவள் உடல்வாகு அப்படி இருந்தது. பின்பு நேற்றைப்போல் நிறுத்தத்தில் இறங்கி அவள் சென்று விட்டாள். நானும் சென்று விட்டேன். அடுத்த நாள் அதேபோல அவளுக்காக பஸ் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் வரவில்லை. ஏமாற்றம்தான். மீண்டும் அடுத்த நாளும் அவளுக்காக காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் வரவில்லை. மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. அதற்கு அடுத்து இரு நாள் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் நானும் அப்படியே விட்டுவிட்டேன். அதன்பின் செவ்வாய்க்கிழமை அவள் பஸ்ஸில் ஏறினாள். நான் கவனிக்கவில்லை. நான் இருக்கையில் அமர்ந்து கொண்டு இருந்தேன். அப்போது என் அருகில் யாரோ நிற்பது போல் இருக்க நான் யார் என்று பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். அவள் தன் அது. நான் அவளை பார்த்து சிரித்து கொண்டு இருந்தேன். அவளும் பார்த்து சிரித்தாள். அது அவள் கண்களில் தெரிந்தது. பின் அடுத்து இரண்டு நேரத்தில் என் அருகில் இருந்த இருக்கை காலியானது. அவள் அந்த இருக்கையில் உட்காரலாமா வேணாமா என்று தயங்கிக் கொண்டே உட்கார்ந்தாள். எனக்கு ஒரே சந்தோஷம். இன்று அவளுடன் அவள் உறவினர் வரவில்லை. அவள் தனியாகத்தான் வந்திருக்கிறாள். இருவரும் சிரித்து கொண்டே சென்றோம். என் தைரியத்தை வர வைத்து கொண்டவுடன் பேச ஆரம்பித்தேன். அவர்களும் என்னுடன் பேசத் தொடங்கினாள். கடைசியாக நிறுத்தம் வந்தவுடன் அவளிடம் அவள் நம்பர் கேட்டேன். அவள் தரவில்லை. அதற்கு பதில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்தாள். அதற்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து நண்பர்கள் ஆனோம். பின் அவள் கோவிலுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள். நானும் என்னுடைய அலுவலகத்திற்கு சென்று விட்டேன். அன்று மதியம் போல நான் அவளுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் செய்தேன். அவளும் ரீப்ளை செய்தாள். பின் இருவரும் இன்ஸ்டாகிராம் பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம். அதில் அவள் பெயர் நந்தினி எனவும் அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவள் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்வதாகவும் அவள் மாமனாருக்கு ஏதோ மருத்துவ பிரச்சினை காரணமாக வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்வதாகவும் என்னிடம் கூறினான். அவளுடன் வந்தது அவர்கள் மாமியாரிடம் கூறினார். இன்று அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் இவள் மட்டும் தனியாக வந்தாள் என்று கூறினாள். பின் அவளை பற்றி அனைத்தையும் கூறினாள். நானும் என்னை பற்றி கூறினேன். அவளுக்கு திருமணமாகி இரண்டே மாதத்தில் அவள் கணவர் வேலை விஷயம் காரணமாக வெளிநாடு சென்றுவிட்டதாகவும் அவர் திரும்ப வர இன்னும் மூன்று மாதங்கள் ஆகும் எனவும் கூறினாள். அதன்பின் இரண்டு நாட்கள் நன்றாக பேசி நண்பர்களானோம். பின் அவள் மீண்டும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வருவதாகவும் அன்று இருவரும் ஒன்றாக பயணம் செய்யலாம் என கூறினாள். அதேபோல் வெள்ளிக்கிழமை பஸ்ஸில் ஏறிவிட்டு நான் அவளுக்கு மெசேஜ் செய்தேன்.
அன்று ஏதோ விசேஷ நாள் காரணமாக அதிக கூட்டம் இருந்தது. அதனால் எனக்கு இருக்கை கிடைக்கவில்லை. நான் நின்று கொண்டு தான் இருந்தேன். அவள் நிறுத்தம் வந்தவுடன் அவளும் ஏறினாள். ஆனால் கூட்டம் அதிகம் என்பதால் அவளால் என் அருகில் வர முடியல. ஒரு 4 ஸ்டாப்பிங் சென்ற பிறகுதான் அவள் என் பக்கத்தில் வந்தாள். அப்போது இருவரும் பார்த்து சிரித்து கொண்டோம். பின் பேசிக்கொண்டு வந்திருந்தோம். கூட்டம் அதிகம் காரணமாக ஆனால் சரியாக நிற்க முடியாமல் என் கையை பிடித்து கொண்டால் எனக்கு அப்போது சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவள் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆள் அவளை உரசி கொண்டு இருந்தான். அவள் என்னிடன் அதை சொல்லி கொஞ்சம் நகர்ந்து எனக்கு முன்னால் வந்து நின்றாள். நானும் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸில் இன்னும் கூட்டம் அதிகமாக அவள் என்னை இடித்து கொண்டு நிற்கும் நிலை வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரிக்க அவள் முன் சாய்த்து கொண்டு வந்தாள். நானும் கட்டுப்படுத்த முயற்சித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அவள் ஏதும் சொல்வாளா என்று பயந்தேன். ஆனால் அவள் ஏதும் சொல்லவில்லை. என் தைரியத்தை வர வைத்து கொண்டு அவள் திரும்பி என்னை பார்த்தாள். ஆனால் நான் தெரியாத போலிருந்தேன். அவளை நீ பார்க்கும் போது நான் என்ன என்பது போல் கேட்டேன். அவள் ஒன்றும் இல்லை என்று திரும்பினாள். முதலில் அவள் சிறிது தள்ளி நின்றாள். நானும் விடாமல் முயற்சி செய்தேன். அவள் என் அருகில் வந்து நின்றாள். அந்நேரம் பார்த்து நடுவே மாடு ஒன்று குறுக்கே வந்ததால் ஓட்டுநர் சடன் பிரேக் போட்டார். அவ்வளவு கூட்டத்தில் இப்படி இருப்பது தனி சுகம். இன் அடுத்த நிறுத்தத்தில் கூட்டம் குறைய நாங்கள் இருவரும் விலகி நிற்க ஆரம்பித்தோம். இன் ஒருவரை ஒருவர் கண்களால் பார்த்து கொண்டோம். அதன்பின் நாங்கள் இறங்கும் நிறுத்தம் வர இருவரும் இறங்கினோம். அவன் இன்னும் எதுவும் பேசவில்லை. நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகிவிட்டது. நானும் கிளம்பி என் ஆபீஸ் வந்து விட்டேன். இன் அவள் எனக்கு கால் செய்தாள். நான் என்னடி எதுவுமே பேசாமல் போயிட்டு என்று கேட்டேன். அதற்கு அவள் ஏன் அப்படி பண்ண அறிவில்லையா உனக்கு, எப்படி உனக்கு அவ்வளவு தைரியமா உனக்கு என்று கேட்டல். நான் சாரிடி தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தியா என்று கேட்டாள். நான் மீண்டும் சாரி என்று சொன்னேன். உடனே அவள் இருக்கும் இடத்தை கூறி அங்கு வர சொன்னாள். நான் ஏன் என்று கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வா என்று சொன்னாள். கோயிலுக்கு போகலையா என்று கேட்டேன். கோவிலுக்கு போறவளே புடிச்சி இப்படி பண்ணிட்டு எப்படி கோவிலுக்கு போக முடியும், நீ வா என்று சொன்னாள். வந்தா என்ன தருவ என்று கேட்டேன். கிளம்பி வாடா, எல்லாமே தரேன்னு சொன்னா. உடனே என் நண்பனிடம் பைக் வாங்கி கொண்டு அவள் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டேன். அடுத்த பாகத்தில் அவளுடன் என்னென்ன செய்தேன் என்று கூறுகிறேன். நன்றி.